நூல் ஒன்றாம் அதிகாரம் 26-27 திருவசனங்களில் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். கடவுள் உருவிலேயே ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நண்பர்களே, ஆணை அவர் குணத்தை தாங்குபவனாகவும் பெண்ணை அவர் உணர்வை தாங்குபவளாகவும் படைத்தார். தந்தை மகன் தூய ஆவி என மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாயிருப்பது போல் மனிதனுள் உடல், மனம், ஆன்மா என்ற மூன்றையும் உள்ளடக்கி இவை மூன்றிற்கும் தொடர்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இவை மூன்றும் சமநிலையில் இருந்தால் மனிதன் முழுமையானவனாக ஆரோக்கியமானவனாக இருக்க முடியும் என்பதனையும் விதித்துள்ளார். 1 தெசலோனியர் 5:23 திருவசனத்தில் உங்களுடைய உள்ளம், உடல், ஆன்மா அனைத்தையும் குற்றமின்றி காப்பீராக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றமின்றி அதாவது ஆரோக்கியமாக எவ்வாறு காப்பது? உடலை ஆரோக்கியமாகவும் நோய் தொற்றாமலும் இருக்க சத்தான உணவுகளும் மருத்துவ குணமுள்ள தானியங்களும் தாவரங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்றைய நாட்களில் வலையகத்திலும் வலையொலிகளிலும் அறிவுறுத்துகிறார்கள். நாமும் ஓரளவு பின்பற்றி வருகிறோம். உடல் ஆரோக்கியமாயிருக்க வெளியிலிருந்து வரும் தீய கிருமிகளை அழித்து போராட போர் வீரர்கள் என்றழைக்கப்படும் வெள்ளை அணுக்கள் தேவைப்படுகிறது. அதே போன்று நம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளித்து ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கவும் மனச்சோர்வு, மன அழுத்தம் நம் மனதை ஆட்கொள்ளாமல் இருக்க ஆரோக்கியமான எண்ணங்கள் தேவைப்படுகிறது. நண்பர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 17:22 திருவசனத்தில் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். அதே போன்று 1 தெசலோனியர் 5:16-19 திருவசனம் வரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இது உங்களுக்காக இறைவன் கிறிஸ்து இயேசு வழியாய் வெளிப்படுத்தியது. நண்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் இதுதான் இறைவன் நம்மிடம் விரும்புகிறார். துன்பங்களின் மத்தியில் நம்பிக்கையின் ஒளியை காண முயலுங்கள். எல்லா இரவுக்கு பின்னும் பிரகாசமான விடியல் வருகிறது. இடி மின்னல்களின் இடையிலும் மெல் இசையாக தூவும் மழை போன்று உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளும் மெல் இசையை உணருங்கள். நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்காமல் மனதை சோர்வடையாமல் ஆரோக்கியமாக காப்பாற்றுங்கள். நண்பர்களே, முன்பெல்லாம் வீட்டின் கூரையில் ஓடு வேய்ந்திருப்பார்கள். இப்பொழுது ஓட்டு வீடுகள் மறைந்துவிட்டன. ஓடு ஒடிந்தாலோ கீறல் விழுந்தாலோ அதை மாற்றி விடலாம். ஆனால் மனதில் கீறல் ஏற்பட்டாலோ சீரமைப்பது கடினம். உடலுக்கு தினசரி உணவு தேவை, மனதிற்கு தினசரி ஊக்கம் தேவை. அதே போன்று ஆன்மாவிற்கும் உணவு தேவை. மத்தேயு 4:4 திருவசனத்தில் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர் என்று ஆன்ம உணவின்
முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, மூவேளை ஜபம் மட்டுமல்ல, இரத்தத்தில் பிளாஸ்மா பிளேட்லெட் எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம்முடைய வாழ்வில் இறை ஐக்கியம் மிகவும் தேவை. அவரோடு ஒட்டி உறவாடுவோம் நண்பர்களே. உடல், மனம், ஆன்மா மூன்றிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று முழுமையாக இல்லையெனில் உடல் ஆரோக்கியமாக இருக்காது. எளிதில் நோய்க்கிருமிகள் உள்ளே வந்து உடலை சீர்கெட செய்யும். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். நண்பர்களே, பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு, அதை புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை என்று மகான்கள் சொல்வது போன்று இறைவனிடம் நம்மை ஒப்படைத்து அவர் பாதத்தருகில் அருளுக்காக காத்திருப்போம். நம்முடைய மனமானது கம்ப்யூட்டரை ஒத்தது. பதிவு செய்யப்பட்டதுதான் பட்டனை தட்டும் போது வரும். அதே போன்றுதான் நம் மனமும். நம் மனதில் நேரிடையானவைகள், ஆரோக்கியமான எண்ணங்களை மறுபதிவு செய்வோம் நண்பர்களே. அதன் பலன் யோவான் செய்தி 3:3 சொல்வது போன்று, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். அதே போன்று உடல், மனம், ஆன்மா இம்மூன்றையும் ஆரோக்கியமாக பேணுவோம். ஆரோக்கியமாக பேணும்போது மறுபடியும் நாம் பிறக்கிறோம் ஆவிக்குள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்போம் நண்பர்களே. வளமான வாழ்வை நோக்கி செல்வோம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்காகவும் இறை சமூகத்தில் காத்திருக்கும் உங்கள் சகோதரி விமலா.